சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் அடி தள்ளுபடி, சென்னை மற்றும் மதுரை மாட்டு தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். தன்னை அறிந்தவர்கள் யார் அப்படின்னு முதல்ல உலகத்தில் இப்ப நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவர்கிட்ட போய் என்ன அறியத்தை கத்து கொடுன்னு அவர்கிட்ட போய். மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம், மூணு மனம் இருக்குது. மின்சார விசிறி இருக்குது, ஜீரோவில் ஓடாது. ஒன்று வச்சா கொஞ்சம் ஓடும், ரெண்டு வச்சா இன்னும் கொஞ்சம் ஓடும். அது போல் அந்த மூணு ஸ்டெப் இருக்குது இல்லையா ஃபேனில், அது மாதிரி அருணகிரிநாதர் தன்னை அறிந்தார், தலை முருகனை அறிஞ்சார். அப்போ தன்னை அறிகின்ற நிலையில் தொடர்ந்து தவம் 1 வருஷம். இப்போ இந்த கேள்வி கேட்டவர் 1 வருஷம் இருந்தாரா, 1 மாதம் இருந்திருப்பாரா? ஆனால் 1 மணி நேரம் தவம் 5 நிமிடத்துக்கு மேலே தங்காது. நம்ம இப்போ இருக்கிற இந்த 2024 உலகத்தில் இந்த அட்மாஸ்பியரு தாங்கவே தாங்காது, 5 நிமிடம் தாங்காது. அப்போ அன்று வந்து கண்ணகி செஞ்சது சரியா தப்பான ஆராய்ச்சி பண்ணால் இன்றைக்கி இருக்கிறவங்க பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒரு பெண்ணால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு சாதாரண பெண்ணால் அப்படின்னு கண்ணகிக்கு குற்றம் சுமத்துவாங்க. குற்றம் நம்ம தயாராக இல்லை, தயாராக இல்லாத போது நீ எப்படி அங்கே போய் பேச முடியும்? சந்தேகம் கேட்டவர் மட்டும் இல்லை, அந்த சந்தேகம் கேட்காத இன்னும் எவ்வளோ பேர் அது மாதிரி இருப்போம். அவங்களுக்கும் நான் சேர்த்தான் பதில் சொல்கிறேன். மனித உடல் பெற்ற அத்தனை பேரும் மூலன் மந்திரத்தினுடைய 4வது பாடலினுடைய விளக்கத்தை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இந்த காணொலியிலையும் அதை நம்ம பார்க்க போறோம், தொடர போறோம். எங்களோட நேயர்கள் வந்து கமெண்ட் பகுதியில் வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து தன்னை அறியணும் அப்படின்னு சொல்றாங்க, நான் யார் அப்படிங்கிறத தேடணும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கேள்வி இருக்கு. அதற்கான பதிலையும் நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அந்த பதில் சொல்லுங்க. தான் என்பதை தன்னை இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவதனால அந்த பாடலில் தான் அது நான் அப்படின்னு. இப்போ அதை எப்படி அறிதல், அதை எப்படி நான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல கேள்வி கேட்குறார். எனக்கு இதுக்கு முழுமையான விளக்கம் என்பது அது இந்த பாடல்கள் படி தத்துவத்தில் தான் அறிதல் என்பது இறைவனுடைய துணையோடு தான் அறிய முடியும். இறைவனுடைய துணையின்றி, இறைவனுடைய அருளின்றி அறிய முடியாது. அதனால் இறைவனை அறிந்தவர்களுடைய வழியில், இறைவனை அறிந்தவர்களுடைய துணையோடும் அறியலாம். தன்னை அறிந்தவர்கள் யார் அப்படின்னு முதல்ல உலகத்தில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவர்கிட்ட போய் என்ன அறியத்தை கற்றுக் கொடுன்னு அவர்கிட்ட போய். இப்போ திருமூலர் தன்னை அறிகிற பாட்டை சொல்கிறார், அப்போ அவர் அவர் அறிஞ்சிட்டார். இப்போ திருமூலர் போய் கேட்க முடியாது. இப்போ இல்லை இல்லையா, அப்போ அந்த பாட்டு இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, திருமூலர் யார் கொடுத்தது அந்த அருளை? அப்போ அதே மாதிரி உனக்கும் இறைவன் இருக்கிறான்ற நம்பிக்கை இருக்குது இல்லை, அப்போ நீ தவறு செய்யக்கூடாது. திருமூலர் சொல்லுகின்ற அந்த அறவழியை அத்தனையும் நீ கடைப்பிடிச்சு, திருமூலர் சொல்லுகின்ற அந்த வழியை நீ நின்னா, இப்போவும் இறைவன் உனக்கு தருவான், உன்னை நீ அறியலாம். நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, நீயே அறிய முடியும். தன்னைத்தானே அறிந்து கொண்டாங்க அப்படின்னா அதை எப்படி உணர்ந்து கொள்றது? இப்போ என்னன்னா, இப்போ இந்த கேள்வி கேட்டவர் மனிதர் தானே, நான் என்னை எப்படி அறிஞ்சுன்னு கேட்குறாரு, அவர் மனிதர் தானே. இப்போ நானே ஒரு விளக்கம் சொல்கிறேன், அவரை விட என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவத்தில் இந்த செய்தி நான் அவர் சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடியுமான்னு பார்ப்போம். அவர் ஒரு கனவு காண்றார், நான் புரியுவதற்காக சொல்கிறேன், அந்த அன்பரே புரிஞ்சுக்கிட்டோம். அவர் நான் ஒரு அவரே ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல 3 நிலையில ஒரு கனவு வரும். மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம், 3 மனம் இருக்குது. மேல் மனசில் இருக்கக்கூடிய நினப்பு இருக்குது பாருங்க, ஒருவர் வந்து தன்னை திட்டுற மாதிரி இருந்தா கனவுல தான் நான் சொல்றது, அவர் தூங்குறாரு, அது ஒரு கால் தூக்கத்துல அரை தூக்கத்துல இருக்கிறார். ஆனா அந்த அயற்சியின் மீறி தான் அவர் அந்த மனம் வந்து மேல் மனசில் இருக்கும். ஆனால் உறக்க நிலை மேல் மனசில் இருக்குது. அந்த அளவுகோல் சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து மின்சார விசிறி இருக்குது, ஜீரோவில் ஓடாது. ஒன்று வச்சா கொஞ்சம் ஓடும், ரெண்டு வச்சா இன்னும் கொஞ்சம் ஓடும். அது போல் அந்த 3 ஸ்டெப் இருக்குது இல்லையா ஃபேனில், அது மாதிரி முதல்ல ஜீரோவில் அவர் தூங்கலை, விழிப்பு நிலையில் இருக்கார். தூங்க ஆரம்பித்தா முதல் ஃபஸ்ட்டு அது மேல்மனம், ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நடுமனம், 3வது ஆழ்மனம். அப்போ முதல்ல வரும்போது அவருக்கு அந்த கொஞ்சம் தான் காற்று வரும், மனமும் அந்த அலை வந்து அலை வீச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனம் வந்து அலைவீச்சு அந்த எண்ண தாக்கம் அழுத்தமாக இருக்காது, அழுத்தமாக இருக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தன் திட்டுற மாதிரி இருக்கும், ஆளே இருக்க மாட்டான், ஏன்னா இவருக்கு காண்றது கனவு, ஆள் இருக்க மாட்டான், திட்டுற மாதிரி இருக்கும். பல்லால் நடிச்சிருவோம், யாரை கனவில் எங்கே அடிச்சிருக்கு பண்ணுறீங்க,
பத்துங்கிற இடத்துல அவன் கட்டில் அடிக்கிறானா தரை அடிக்கிறானா இல்லை பக்கத்தில் இருந்து சட்டம் ஏதாவது இருந்த பொருள் அடிக்கிறானான்னு தெரியாது. ஏன் மேல் மனசில் அந்த உடனுக்குடனே வெளிப்படும். இது ஒரு நிலை, இது உணர்வு நிலையில் மேல் மனசில் இயங்கும் போது இது உணர்வு நிலையில் வரும். இரண்டாவது நிலைக்கு போகும். இரண்டாவது நிலை அது இதை விட அழுத்தம், இன்னும் கொஞ்சம் மனம் ஒடுங்கி இருக்கும். அந்த மேலே வந்து கை இயங்குச்சு இல்லையா, ரெண்டாவது இயங்காது, உடனே அடிக்க மாட்டான். இவன் ஏன் நம்மளை இதெல்லாம் பண்ணான், நம்ம என்ன தப்பு பண்ணோம், இவன் எதுக்கு இந்த மாதிரி நம்மளை அப்படின்னு கனவு நிலையிலே எதிரியை பற்றியே ஆய்வு செய்வோம். ஆனால் அப்போ உடனே அடிக்கிற அந்த வேக உணர்வு அதில் ரெண்டாவது நிலையில் இருக்காது. மூன்றாவது நிலையில் அதை விட ஆழ்ந்து போகும். அந்த மூன்றாவது நிலையில் வருகின்ற அந்த கனவு இதை அது விழிச்சானா கனவே வராது, அது நினைவுக்கே வராது விழிப்பு நிலையில். இரண்டாவது ஏப்பா நான் ஏதோ ஒன்று கனவு கண்டேன்ப்பா, ஆனால் படம் அந்த கோயில் தெரிஞ்சுது, மரம் தெரிஞ்சுது, நீ வர்ற மாதிரி தெரிஞ்சுது, அது என்னன்னே விவரமாக தெரியலப்பா அப்படின்னு ரெண்டாவது நிலையிலிருந்து சொல்லுவோம். முதல் ஆழ்வு நிலை மனசில் வந்தது தெரியவே தெரியாது, உறக்க நிலையில் வந்தது அதோடு மறைஞ்சி போச்சு. ஏன்னா அழுத்தத்தில் நடுமனசில் வரும்போது அது கொஞ்சம் ஞாபகத்துக்கு பட்டும் படாதமாக இந்த இரா பகல் அற்ற இடம் மாதிரி வரும், அது தெளிவாக இருக்காது. ஒரு அந்த கனவு கண்டதை முழுசாக சொல்லுன்னா அவனால் சொல்ல முடியாது, இல்லைப்பா இதுவரை வந்தது அதுக்கப்புறம் விழிப்பு வந்துட்டு பண்ணுவான், முடிஞ்சு போச்சு. இந்த மேல் மனசுலேருந்து தான் பாரு, அவன் சொன்னான் பாரு அப்போவே குத்தம் பாரு வராற அப்படின்னு, எப்படா கொடுத்தான் கனவுல கொடுத்தாலாம். இது வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய நிலையில் மனம் வந்து உணர்வோடு கூட கலந்துருக்கிற போது வருகின்ற நிலை. இது பூரா எந்த நிலை, மனித நிலையில் மனித அறிவுக்குப்பட்ட வாழ்க்கை முறையில் தான் இது வரும். ஆனால் இந்த தம்பி என்ன கேட்குறாரு, தன்னை அறிய தான் என்பது எது, கனவு நிலையில் இல்லாது, அது கனவு நிலையில் இல்லை இந்த அடிக்கிறது. அப்போ இறைவன் வந்து நின்னா, நான் நல்ல கேள்வி, ஒரு இறைவன் தண்டிக்கிறானா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னோம். முருகனுடைய நிலை பற்றி சொன்னோம். ஆனால் இந்த கனவு நிலையில் இறைவனை பார்ப்பதற்குரிய தகுதி அருணகிரிநாதருக்கு நாம் சொல்லும்போது அவர் ஆன்மீகத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு வருஷம் தவத்தில் இருந்தார், ஒரு வருஷம் அவர் இரவு பகல் தெரிஞ்சுதான், ஆனால் அவர் ஆண்டவனை பார்த்தார் இல்லையா. அவர் எனக்கு நான் ஆண்டவன் எப்படி இருக்குன்னு அவர் தன்னை உணர்ந்த பிறகு யார்கிட்டையாவது கேட்டாரா, சந்தேகம் வந்தது அவருக்கு. அப்போ நீ அருணகிரிநாதராக மாறணும். அருணகிரிநாதர் தன்னை அறிந்தார், தலை முருகனை அறிஞ்சார். அப்போ தன்னை அறிகின்ற நிலையில் தொடர்ந்து தவம் ஒரு வருஷம், இப்போ இந்த கேள்வி கேட்டவர் ஒரு வருஷம் இருந்தாரா, ஒரு மாதம் இருந்திருப்பாரா, ஆனால் ஒரு மணி நேரம் தவம் ஐந்து நிமிடத்துக்கு மேலே தங்காது. நம்ம இப்போ இருக்கிற இந்த 2024 உலகத்தில் இந்த அட்மாஸ்பியரு தாங்கவே தாங்காது, ஐந்து நிமிடம் தாங்காது. கேள்வி கேட்பவர் அந்த வாசி பிடிக்கே இன்னும் வரல, அவர் அந்த தெருவுக்கு வந்தாரான்னு கூட எனக்கு தெரியல, அந்த முற்றத்துக்கு. அதனால் கஷ்டம். அவருக்கு நான் சொல்லுகின்ற விளக்கம் என்பது அறியலாம், அதில் அழுத்தமாக சொல்கிறேன், அறிய முடியும். நடக்காத்தெல்லாம் ஞானிகள் சொல்லவே இல்லை, அவங்களாம் காமிச்சாங்க. இன்னும் கேட்க போனால் ஒரு தியரிட்டிக்கல் சொன்னால் அந்த தியரிட்டிக்கலை அதை நடைமுறைப்படுத்தணுங்க, அவங்களாம் ப்ராக்டிக்கலில் நிரூபித்து காமிச்சவங்க. ஆனால் அவங்க நிரூபித்து காமிச்சாங்க, இப்போ நமக்கு சந்தேகம் வரும், அவங்களாம் மெய்யாலம் பண்ணியிருப்பாங்கன்னு. ஒரு பத்தினி சொன்னால் இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஒரு இலக்கியத்தில் வச்சுக்குவோம், கண்ணகி சொன்னால் ஒரு அரசனை பண்ண முடியுமா. அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு பெண்மணி வந்து டெல்லியில் ஒரு சாதாரண மோடி ஏதாவது பண்ண முடியுமா. அப்போ அன்று வந்து கண்ணகி செஞ்சது சரியாக தப்பான ஆராய்ச்சி பண்ணால் இன்றைக்கி இருக்கிறவங்க பட்டிமன்றம் நடத்துகிறாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒரு பெண்ணால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு சாதாரண பெண்ணால் அப்படின்னு கண்ணகிக்கு குற்றம் சுமத்துவாங்க. குற்றம் நம்ம தயாராக இல்லை, தயாராக இல்லாத போது நீ எப்படி அங்கே போய் பேச முடியும். அதே போல் இதுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லி ஆகணும், அப்போ தான் இது இன்னும் விளக்கம். ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, ரெண்டு வரையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன் சிவபுரான அந்த திருவாசகத்தில். அப்போ ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளின்னு சொன்னா நாம நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றவன் அருணகிரிநாதர். கண்ணகி நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற அந்த அவளுக்கு அந்த சக்தி அவளுக்கு உண்டு. அதனால்தான் கண்ணகி ஒரு தெய்வ பெண்ணுன்னு என்னுடைய நண்பர் ஒரு ஆசிரியர் புலவர் கா பாண்டியன் கண்ணகி ஒரு தெய்வ பெண்ணே எழுதுகிற போது இதெல்லாம் நிறுவனர் அந்த அந்த நூலை நான் வந்து திறனாய்வு செய்தேன். இந்த ஆற்றல் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. அதனால் கண்ணகி எரித்தாள் என்பதை ஒப்புக்கொள்பவர்களுக்கு மன்னனை எரிக்க முடியும், அறிய முடியும், தன்னைத்தான் அறிய முடியும். அது யார், அது எப்படி உணர்வது என்றால் அவரே உணர முடியும். அதுக்குரிய பக்குவமும் அதுக்குரிய பயிற்சியும் அவருக்கு இருந்தால் அவரே உடையும், தன்னைத்தானே அனைவரும் உணரலாம். அவர் வந்து சந்தேகம் கேட்டவர் மட்டும் இல்லை, அந்த சந்தேகம் கேட்காத இன்னும் எவ்வளோ பேர் அது மாதிரி இருப்போம், அவங்களுக்கு நான் சேர்த்தான் பதில் சொல்கிறேன். மனித உடல் பெற்ற அத்தனை பேரும் இந்த இதில் வருகின்ற அந்த வழிமுறைப்படி அவங்க கையாண்டால் எல்லாருக்குமே இதுக்கு முடியும். மனிதராக பிறக்கிறவங்களுக்கு தான் இந்த சட்டை தாங்கி வந்த அந்த உயிரினங்களுக்கு தான் இறைவனுடைய அருள் வருகிறது. மற்ற ஆடு மாடு அந்த ஐந்தறிவு உள்ளதில் நம்ம சொல்லலை. சிறப்பான பதிலாக இறைவனுடைய திருவருளால் தான் இது முடியும். ஆனால் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு தகுதி உள்ளது. அந்த அன்பர் கேட்ட கேள்வி, அவரால் அந்த அன்பருக்கே அந்த தகுதி உள்ளது என்று இந்த வினாவுக்கு விடையாக இருக்கிறேன்.
இதே போல கடவுள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது அப்படி என்பதெல்லாம் வந்து ஒரு மாயையான தோற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆனா நாங்க நிறைய இடங்கள்ல படிக்கிறோம், கடவுள் வந்தாரு, பகீரதன் தவம் செய்தான், நாகாய கங்கை பூமியில வானத்திலிருந்து பூமிக்கு வந்தது, இப்படி பிரம்மா வந்தாரு வரம் கொடுத்தாரு, இறைவன் வந்தாரு, சிவன் வந்தார் வரம் கொடுத்தாரு, இப்படி நிறைய வரங்களை கொடுக்குறாங்க, அவர்கள் பிற அசுரர்களாக மாறுங்க, இப்படியான கதைகள்லாம் படிக்கிறோம். அப்ப கடவுள் அவங்க நேர்ல பார்க்க மாட்டாங்களா? அதுவும் அப்ப வந்து ஒரு மாயை தான், அந்த வரம் அப்ப அப்படி அவங்க வாங்கினாங்க, இப்படி ஒரு கேள்வி எனக்குல அந்த காணொலியை பார்த்த பிறகு வந்தது. இதுக்கான காரணம் என்னய்யா? எல்லா உயிருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. கொசு முதல் கொண்டு புழு முதல் கொண்டு மனித உயிரினங்களுக்கெல்லாம் அந்த சாஃப்ட்வேர், அந்த ஒரு அறிவு ரெண்டு அறிவுன்னு வரும்போது தகுதி வாரியாக அந்த இறைவனுடைய இயற்கை ஆற்றல் இருக்குது எல்லாத்துக்கும். மனித ஆற்றலில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, வந்தார் பார்த்தாரு எல்லாம் மனப்பிரம தான். நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். அதே கேள்வி தான். என்ன ஒன்றுன்னா, நேற்று அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றினீங்க, இன்றைக்கி இந்த வேறு ஒரு கரண்டி எடுத்து அதே கேள்வி கேட்டீங்க, அதே பதில் தான். எல்லாம் மனப்பிரமை மாயை. இப்போ இது இந்த கேள்விக்கு தலைப்பு மாயை, மாயையில் தான் இந்த கேள்வி கேட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன பதிலில் தான் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இது ஏற்கனவே இந்த கேள்வி வந்துச்சு பாருங்கள். முருகனை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, யார் எப்படி பார்க்க முடியும்? சிவன் வேறு முருகன் வேறு இல்லை, தத்துவமாகவே சொல்லிட்டேன். அப்படி வரும்போது எப்படி இவங்க இறைவனை பார்த்தேன்னு சொல்வதற்கு? இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, என்ன கேள்வி கேட்டீங்க? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்ற அந்த பாட்டுக்கு ஒரு கேள்வி வந்து அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், அது எப்படின்னு என்னால் உணர முடியலையான்னாங்க. இப்போ பார்த்தவங்களாம் உணர்ந்தாங்களா? இந்த கேள்வி முதல் கேள்விக்கும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் சம்மந்தம் இருக்குது. முதல் கேள்வி என்னால் உணர முடியலையா, என்னை என்னால் உணர முடியலையான்னு ஒரு கேள்வி வருது. அது உண்மைதான்னு சொல்கிறேன், ஏன்னா உணர முடியல. இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் உணர முடியும். ஞானிகள் அருணகிரிநாதர் போன்றவங்களாம் உணர்ந்ததெல்லாம் தன்னை உணர்ந்து தான் தலைவனை அறிந்தார்கள். அதை அவங்க வரும்போது ரெண்டுத்தையும் காட்டிட்டாங்க, நீ யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். அப்புறமா அவர் தேவையில்லை, ஒன்றிட்டார், அருள் பெற்றார், ஒன்றிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நிலை தான் அவர் அந்த கேள்விக்கு வந்தது. அப்போ நீங்கள் கேட்டிங்க, முடிஞ்சு போச்சு அந்த கேள்வி, ஏன்னா தன்னை அறியுது. இப்போ அறிஞ்சங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த தம்பி முதல்ல கேட்ட கேள்வி அவர் தான் போய் பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுடைய அறிவில் நீங்கள் ஒரு எல்லைக்கு வந்துட்டீங்க. இதுதான் நம்ம பல நாள் பார்க்குறோம் ஒரு உருவத்தை, இந்த நவகிரக சிலையை பார்க்குறோம், இந்த நவகிரகத்தை நம்புகிறோம். முதல் பாருங்கள், நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா கடவுள்கிட்டே வரமாட்டோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்பிக்கை. அது ஒரு ஒன்பது சுற்று சுற்றுறோம். அது இன்னும் கேட்க போனால் இதெல்லாம் நான் சொன்னால் சிக்கலாக போடுன்னு வர பயப்படுறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த ஒன்பதையும் சுற்றுறோம், ஒன்றோடு ஒன்று பார்க்காது. இது ரெண்டு, இது ஒன்பதும் ஒரு இப்போ நீங்களும் நானும் பார்க்குறோம், நம்மளை மாதிரி அது பார்க்கவே பார்த்துக்கவே பார்த்துக்காது. அது ஒன்பதும் அதுக்கு அர்த்தமும் தெரியல இவங்களுக்கு. நான் அதை வந்து கொச்சைப்படுத்தலை இறைவனை, அதுக்கு உண்மையான அர்த்தமும் தெரியல. ஏமா இந்த கடவுள், நான் வந்து இப்போ நான் வந்து ஈவே ராமசாமி இல்லை, நான் பெரியார் இல்லை. ஒன்பது கோவிலுக்கு ஒன்பது வட்டம், அது அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒன்பதும் ஒன்பதும் என்றைக்கு ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா பூமி போச்சுன்னு அர்த்தம், இயக்கம் போச்சுன்னு அர்த்தம். அப்போது மாறி மாறி தானே சுற்றும். மாறி மாறி சுற்றும் போது ஒன்று பார்க்கும், இன்னொன்று அண்ணாடு தெரியுமா, சுற்றிக்கிட்டே இருது இல்லை. இதுதான் அதனுடைய இயக்கம், கோள்களினுடைய இயக்கம். இதை நாம் என்ன பண்ணோம்? அந்த அடையாளம் கோள்களுடைய இயக்கம் ஒன்றோடு ஒன்று பார்க்காது, அது ஒன்றோடு ஒன்று மோதாது, ஒன்றோடு ஒன்று அதனுடைய பாதையிலேயே இயங்கும், பாதை தவறி போகாது என்பது தான் கோள்களுடைய இயற்கை நிலை. அந்த இயற்கை நிலையாகி அந்த கோள்களுடைய அடையாளப்படுத்தி தான் நவகிரகத்தை வைக்கிறோம். அப்படி நவகிரகத்தை வைக்கிற போது அது ஒன்றோடு ஒன்று பார்க்காது. நான் இப்போ நம்ம சராசரி மனிதருக்கு இப்போ நான் சொல்கிறேன், நான் சாமி கும்பிடாதவேன், நான் ஒரு முற்போக்குவாதி அல்லது நாத்திகவாதி. யோ அதுவே ஒன்றோடு ஒன்று ஒத்துமையாக இல்லை, அதுவே நீ கும்பிட்டா உன் குடும்பம் ஒன்றாயிடுமான்னு கேட்டேன்னா, யாருக்காவது கோயிலுக்கு தோணுமா, போனா நவகிரகத்தை சுத்துவானான்னு பாருங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஆடி தள்ளுபடி, சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.